அரசு புரிய வேண்டிய மத போஷணை, அதனால் அரசு பெறும் லாபம், பிரஜைகளின் உள்ள உயர்வுக்கு உதவுவதில் அரசாங்கத்திற்கு பங்கு உண்டு என்ற காரணத்தோடு மத வளர்ச்சியின் வழியே ஏற்படும் உள்ளத்தின் உயர்வால் அரசாங்கத்திற்கே நேராக ஒரு லாபமும் உண்டு என்பதை, ஒரு அரசாங்கம் எல்லா மதங்களுக்கும் ஆதரவு தந்துதவ வேண்டும் என்பதற்கு ஒரு உபகாரணமாக, துணை காரணமாக காட்ட விரும்புகின்றோம். தற்போது ஒரு நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் ஏராளமான குற்றங்கள் நடைபெறுவதால் நீதிமன்றங்கள், உள்நாட்டு பாதுகாப்பான போலீஸ் ஆகியவற்றுக்கு அரசாங்கம் ஏராளமாக செலவழிக்க வேண்டியுள்ளது. அதோடு சட்டத்தையும் ஒழுங்கையும் காக்கும் பணி மிக கடினமானதாகவும் அரசாங்கத்திற்கு மிகுந்த மனசுமை ஏற்றுவதாகவும் உள்ளது. இச்செலவில் ஒரு சிறு பங்கினை மதங்களின் போஷணைக்காக்கி எல்லா மதஸ்தர்களுக்கும் ஆலய திருப்பணி செய்வது, எல்லா மத ஸ்தாபனங்களுக்கும் திரவிய காணிக்கை அளிப்பது, சத்சங்கங்களுக்கு மானியம் அளிப்பது, சத்துக்களான யாவருக்கும் சம்மானம் அளிப்பது என முற்கால மன்னர்கள் செய்தார்போல் செய்து மதாபிமானம் வளர்வதற்காக செலவிட்டாலே போதும். அதன் வழியே மக்களின் உள்ளம் உயர்ந்து பண்பட்டு முற்காலத்தில் இருந்தாற்போலவே குற்றங்களும் வெகுவாக குறைந்துவிடும். எனவே நீதித்துறை, போலீஸ் துறை ஆகியவற்றின் தேவையும் வெகுவாக குறைந்து அரசாங்கத்திற்கு பொறுப்பு, சுமை என்ற இரு இனத்திலும் நிகர லாபம் கிடைக்கும். முற்காலத்தை விட தன்னிச்சையாக மக்கள் நடக்க தொடங்கியிருக்கும் இக்காலத்தில் அன்றை விட ஆசைகளையும் பேராசைகளையும் தூண்டிவிடக்கூடிய பொருட்களும் கொள்கைகளும் நாள்தோறும் மலிந்து குற்றம் புரியும் வாய்ப்புகளும் பெருகி வரும் விஷமயமான சூழலில் மாற்று மருந்தாம் அமிர்தமாக மேற் சொன்ன விதங்களில் அரசாங்கம் அளிக்க வேண்டிய மத போஷணையும் முன்னை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே முடிந்த முடிவாக ஒரு நாட்டில் நன்மக்கள் பெருகி குற்றங்கள் குறைய வேண்டுமெனில் அதன் அரசாங்கம் மத போஷணை அளிப்பதை தனது கடமைகளில் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்றாகிறது. இதனைத் தொடர்ந்து செக்யுலரிசம் என்பதை எம்மதமும் சாரா தன்மை என்று தப்பர்த்தம் செய்து கொண்டு எதற்குமே ஆதரவு தராது விலகி நிற்பதை விடுத்து குறிப்பிட்டதொரு மதத்தை மட்டும் சாராது எல்லாவற்றையும் ஆதரிப்பதே முறையான அர்த்தம் என புரிந்து கொண்டு அரசாங்கம் செயலாற்ற வேண்டும் என்றும் ஆகிறது. இன்று அநேகமாக எல்லா நாடுகளிலுமே பல்வேறு மதத்தினர் கூடி வாழ்வதால் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் ஆதரித்து அவற்றின் அபிவிருத்திகளுக்கான போஷணையை அரசாங்கங்கள் அளிப்பதே செக்யுலரிசம் என பெயர் கொண்ட கொள்கைக்கு பொருத்தமாக இருக்கும். உலகவியல் என்பதே நவீன விஞ்ஞானத்தாலும் புரட்சி கருத்துக்களாலும் உலகெங்கிலும் ஓங்கி பரவி ஆன்மவியல் அடித்து செல்லப்படும் ஆபத்து கட்டத்தில் ஜனசமுதாயம் இருக்கும் இத்தருணத்தில் மக்கள் மாக்களாகி விடாமல் காக்க வேண்டும் எனில் இத்தகைய செக்யுலரிசமே நடைமுறையாக வேண்டும்.